वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सुधाकृति असंकृत प्राय नमः। போன அதிகாரத்துல போன ஸ்லோகத்துல இந்த தஹர வித்யை அதுல ஸ்ரீமன் நாராயணன் உபாசியம் அப்படின்னு நாராயணன் மட்டும் சொல்றதா, அல்லது அனைத்து வித்தியைகளுக்கும் ஸ்ரீமன் நாராயணன் உபாசியம்னு சொல்றதா அப்படின்னு கேட்டுட்டு, அந்தந்த வித்தியைகள்ல சொல்லப்பட்ட சப்தம், முக்கியமான சப்தம் அதை அனுவாதம் பண்ணி அனைத்து வித்தியைகள்லையும் நாராயணனே உபாசியன் அப்படின்னு சொல்றதுன்னு சொல்லி விட்டுட்டார். இப்போ அவன் பேர ஒரு கேள்வி கேட்கிறான், ஒரு பட்சி கேட்கிறான். அது எப்படி இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் பிரகரணம் தானம் சமாக்கியம் ஆறு பிரமாணம் சொன்னீங்க, அதுல பிரகரணத்தினால நான் ஆட்சேபிக்கிறேன், நீங்க வாக்கியத்தினால மூணாவது பிரமாணத்தினால நாலாவது பிரமாணம் பாதிக்கப்படுறது, அதனால மூணாவது பிரமாணம் தான் பிரபலம், மூணாவது பிரமாணம் தான் பிரபலம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நான் இங்க அவன் கேட்கிறான் பூர்வபக்ஷி, நான் நாலாவது பிரமாணத்தை வச்சுன்னு சொல்லல, ரெண்டாவது பிரமாணத்தை வச்சுன்னு சொல்றேன். ரெண்டாவது பிரமாணம்ன்றது லிங்கம், நீங்க நம்ம சித்தாந்திகள் சொல்றதோ மூணாவது பிரமாணம். நாலுக்கும் மூணுக்கும் விரோதம் வந்ததுன்னாக்கா மூணு ஜெயிக்கும் நாலாவது தோத்திரம். ஆனாக்கா என் மூணுக்கும் ரெண்டுக்கும் விரோதம் வந்ததுன்னாக்கா ரெண்டு தான் ஜெயிக்கும், ரெண்டு தான் ஜெயிக்கும். அதனால இப்ப லிங்கம்ன்றது ரெண்டாவது, வாக்கியம்ங்கிறது மூணாவது. லிங்கம் தான் என்ன சொல்லுவோம், அர்த்தகத சாமர்த்தியம், ஒரு சப்தத்தை சொன்னாக்கா அதனுடைய அர்த்தம் சாமர்த்தியம் அதுதான் இங்க முக்கியம். என்ன இங்க சாமர்த்தியம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இதற்கு பத்மகோஷ பிரதீகாசம் எதோ முகோன்றிருக்கு, இத வந்து ஹிருதயாகாசத்தை சொல்றது, அது ஹிருதய புண்டரீகத்தை சொல்றது, இது தஹர வித்யை தான் சொல்லும். அதனால தஹர வித்யைக்கு தான் இது சேஷம் அப்படின்னு நாங்க சொல்றோம். இதான் சாமர்த்தியம், இத பிரகரணம் இல்லை, சாமர்த்தியமே இங்க இருக்கே. அதனால சாமர்த்தியங்கிற ரெண்டாவது பிரமாணம், நீங்க வாக்கியம்னா என்ன சொல்லணும், நாலஞ்சு வாக்கியங்களை ஒன்னா சேர்த்து அதுக்கு சார்த்தக்கியம் சொல்லணும், அதுக்கு சார்த்தக்கியம் சொல்லணும். நாங்க என்ன சொல்றோம், லிங்கம்னு சொல்றோம், ஒரு வாக்கியம் அதாவது ஒரு சப்தம் அதுக்கு அர்த்தத்தை சொல்றோம், அதுதான் சாமர்த்தியம். அந்த சாமர்த்தியம்ன்றது ரெண்டாவது பிரமாணம் ஆச்சு. அதனால பிரகரணங்கிற பிரமாணத்தை காட்டிலும் நாலாவது பிரமாணம் சொன்னதால நீ நடிக்கிறேன். இப்ப என்னாச்சு, நான் ரெண்டாவது பிரமாணத்தை சொல்றேன், லிங்கம் தான் பிரதானம் வாக்கியத்தை காட்டணும், வாக்கியன்றது மூணாவது, லிங்கம்ங்கிறது ரெண்டாவது, ரெண்டாவது பிரமாணத்தை வச்சு நான் சொல்றதுனால அதுதான் இங்க முக்கியம். ரெண்டாவது பிரமாணத்தை கொண்டு சொல்லச்ச மூணாவது பிரமாணம் அடிபட்டு போயிடும். அதனால இந்த லிங்க பிரமாணத்தை கொண்டு நான் சொல்றேன், அதை ஏத்துக்கோங்க. ஆகவே தாரவித்யா சேஷம்னா இந்த நாராயண வாக்கம், நாராயண வாக்கம் நகர வித்யா சேஷம். அதனால அதுல நீங்க இது பண்ணுங்கோ, நகர வித்யை கொண்டுதான் நாராயணன் உபாசியன் அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்ற அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ற. அதனால சர்வவித்யோபாசியத்துவம் நீ சொல்றது எப்படி வரும் அப்படின்னு கேட்கிறார். அதற்கு இப்ப சமாதானம் சொல்லணும். அதனால நீ என்ன வாக்கியம் சொன்னாலும் லிங்கம் தான் பிரபலம், அந்த லிங்கத்தினால இது இது பண்றது அப்படின்னு அர்த்தம் சொன்னாவா. அதனால இப்ப அதுக்கு என்ன பதில்,
அப்படின்னு கேட்டா அதுக்கே பதில் சொல்ல போறேன். நம்ம சித்தாந்தத்துல நீங்க சொல்றது தவறு. லிங்கம்னா சாமர்த்தியம், வாஸ்தவமான விஷயம். ஆனா நீங்க 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 லிங்கம்னு சொன்னீங்க, அந்த லிங்கம் இது கொண்டுதானா, நேர வித்தியை கொண்டுதான் நீங்க வந்தீங்க. அக்ஷரம் இருக்கு, ஜோதிஷன் இருக்கு, சிவன் இருக்கு, எத்தனையோ பதங்கள் இருக்கு. எல்லா பதங்களும் ஒவ்வொரு வித்தியும் சொல்லுதோ இல்லையோ, அனைத்துமே லிங்கத்தை சொல்லட்டுமே. எல்லாமே லிங்கம் சொன்னாக்கா ஒவ்வொருத்தரும் கிடையாது. நகர வித்தியாசம் எது நீ சொல்ற, இன்னொருத்தன் அக்ஷர வித்தியாசேஷம்ன்றான், இன்னொருத்தன் அக்ஷர வித்தியாசேஷம்ன்றான், இன்னொருத்தன் சொல்றான் கிடையாது ஜோதிர் வித்தியாசேஷம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா ஒன்னு சொல்லிட்டு போனோம்னாக்கா, ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா ஒன்னு சொல்லிட்டு போனாக்கா இப்ப எந்த வித்தியக்கு சேஷம் சொல்றது? அது மாதிரி சொன்னாக்கா விரோதமாச்சு. இந்த வித்தியக்கு தான் சேஷம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீ சொல்ற லிங்கம் எல்லா வித்தியக்கு இருக்கு. லிங்கம்னா அடையாளம் அல்லது சாமர்த்தியம், ஜோதிர் வித்தியக்கு இருக்கு, அக்ஷர வித்தியக்கு இருக்கு. இந்த மாதிரி ஏன்னா அங்க எல்லா வித்தியகளையும் அனுவாதம் பண்றது, அந்தந்த வித்தியில் இருக்கக்கூடிய சப்தங்களை சொல்றது. ஆனா பொப்பநாத பிரதிகாசம் இருக்கு, அதுவும் சொல்லப்படுறது. அவதான் வித்தியாசம். இதுக்கு இருக்கு, அதுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. எல்லாத்துக்கும் இருக்கு, அதை இது பண்ணி போலாமே. இப்ப எல்லா எல்லா வித்தியும் தான் சேரணும்னு சொல்லணும். இது வெணிகமக்கம் சொல்ற, வெணிகமக்கமே இல்லை. நீ இதுக்கு ஒன்றுதான் சொல்ல முடியும் சொல்ல முடியாது. உன்னாடு நகர வித்தியை தான் இங்க லிங்கம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அனைத்து வித்தியக்கு இருக்குதே, இதோ ஒரு சமாதானம் சொல்லலாம். சொல்ற சரி, நீங்க சொல்றது லிங்கம்னே இருக்கட்டும். நீங்க சொல்ற லிங்கத்தினால இது தெரியுதுன்னு வச்சுக்கிறோம், அப்படியே இருக்கட்டும். ஆனாலும் ஒண்ணு இருக்குது, பூயசாம்து பலியஸ்துவம், பூயசாம்து பலியஸ்துவம் அப்படிங்கிறார். பூயசாம்து பலியஸ்துவம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இது பல பல பேர் இருக்கா, பல பேர் இருக்கா, ஒத்தன் இருக்கான், ஒத்தன் பிரபலமா ஒத்த நிக்கிறான். அவன் எதிர ஒரு துர்பலமா இருந்தா கூட நூறு பேர் துர்பலமா நூறு பேர் ஒன்னா சேர்ந்திருக்கான். ஒத்த ஒண்டி பலவானா இருக்கான், ஒத்த ஒண்டி பலவான். நூறு பேர் துர்பலமா இருந்தா கூட நூறு பேர் ஒன்னா சேர்ந்து யுத்தம் பண்ற. அப்போ ஒத்தம் பலவானா இருந்தாலும் துர்பலமா இருக்கக்கூடிய நூறு பேர் முன்னாடி அந்த பலவானால் நிக்க முடியுமா, நிக்க முடியுமான்னு கேட்கிறார். போய் சாம்பு படையம் நிறைய இருந்தா, நிறைய இருந்தான்னு வச்சுக்கோங்க, நிறைய இருக்கிறது தான் வந்து பிரபலமா இருக்கும் லோகத்துல. துர்பலம் பிரபலம்னா மெஜாரிட்டி, எங்க மெஜாரிட்டி இருக்கோ அங்கதான் பிராபல்யம். மைனாரிட்டி எங்க இருக்குதோ அங்க தௌர்பல்யம். இவன் நாங்க சொன்னது என்ன வாக்கியம், பல வாக்கியங்கள். நீ சொன்னது என்ன லிங்கம்னு சொல்ற, லிங்கம்ன்றது ஒரே ஒரு வாக்கியம் தான் இருக்கு. பூர்வபட்ச பிரகாரம் ஆட்சேப பிரகாரம் பார்த்தா லிங்கம்ன்றது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அது என்னது? பத்மகோச பிரதிகாசம். அதை ஒன்று எடுத்துன்னா நீ சொல்லணும். நாங்க என்ன சொல்லுவோம்? பல வாக்கியங்கள், ஒவ்வொரு வித்தியைக்கும் இருக்கக்கூடிய பல வாக்கியங்கள், அந்த வாக்கிய பிரமாணங்கள் அனைத்தும் ஒன்னா சேர்ந்துச்சு, அனைத்தும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? அதுதான் பலியஸ். ஒரே ஒரு லிங்கம் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் அதால இது பண்ண முடியாது, சமாளிக்க முடியாது. ஒரு சாமர்த்தியத்தை கொண்டு நீங்க சொன்னீங்க, பல வாக்கியங்கள் ஒன்னா சேர்ந்து நம்ம இந்தியாவில் நடக்கிறது பாருங்க. மோடி ஒன்றி ஒத்தன்,
நீதி எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்துட்டு மோடி எதிர்க்கணும், அனைத்தும் ஒன்னா சேர்ந்து நடிக்கிறது, அதுலயும் ஜெயிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கான். அது போட்டோம் என்ன அர்த்தம், பல குட்டி குட்டி வாக்கியங்கள் ஒரு பெரிய லிங்கத்தை எதிர்க்கிறது, ஆனால் இவைகள் அனைத்தும் சேர்ந்து லிங்கத்தை அடிக்கிற லிங்க பிரமாணத்தினால மூணாவது பிரமாணமா இருந்தா கூட சரி, இது இரண்டாவது பிரமாணமா இருக்கும், லிங்கம் வாக்கியம் மூணாவது பிரமாணமாகவே இருக்கட்டும், இருந்தாலும் அதனால சமாளிக்கவே முடியாது. ஏன்னா அத்தனை வாக்கியங்கள் போயசமத்து பலியஸ்தம் இது மீமாம்சைகளோட சொன்னிருக்கா, நிறைய இருந்ததுன்னாக்கா நிறைய இருந்ததுன்னாக்கா இதுதான் ஒத்துக்கணும், எது நிறைய இருக்குதோ அதுதான் பிரமாணம். ஒன்னே இருந்ததுனாக்க ரொம்ப துர்பலமா போயிடும், இதுவும் மீமாம்சைகளோட சொன்னதுதான். நம்ம அத்திலே இருக்கோம், ரெண்டு குழந்தை எனக்கு, ரெண்டு பொண்ணு, பெரிய பொண்ணு ஃபேன் வேணும்னும், சின்ன பொண்ணு போடாதே என்னும், பெரிய பொண்ணு ஃபேன் வேணும்னும், ரெண்டாவது பொண்ணு போடாதே என்னும், இத்த கேட்கறதா அத்தை கேட்கறதா ரெண்டும் சமமா இருக்கு. ஆனா ரெண்டு மூணு பொண்ணு நாலு கொசுங்க இருந்ததுனாக்கா அப்ப சொல்லலாம் எது மெஜாரிட்டி எது இதுன்னு, இல்லைன்னா முடியாதே, எவ்வளவு வல்லாட்சி இருக்கும், சம்பவங்கள்லாம் நடக்கும். அது ஒரு குழந்தை டிவி இதை போடணும், இன்னொன்னு சேனல் போடணும், அதுல சண்டை வரும். இதெல்லாம் புய சமத்து பிரயஸ்தம், அதிகம் இருந்தாதான் என்னைக்கும் பிரபலமா இருக்க முடியும், அதிகம் இல்லைன்னாக்க பிராபல்யமே வராது. லிங்கம்ங்கிறது லிங்கம்ங்கிறது பிரபலம் தான், ரெண்டாவது பிரமாணம் தான். ஆனா நீ சொல்றது என்ன தெரியுமோ, ஒரே ஒரு லிங்கம் தான் இருக்கு, நிறைய லிங்கம் இல்லை, நிறைய அர்த்த பிரமாணம் அர்த்த சாமர்த்தியம் நிறைய இல்லை. ஆனா நான் சொல்ற வாக்கியம் மூணாவது பிரமாணமா இருந்தாலும் நிறைய இருக்கு. எத்தனை சகசிரதீர்ஷன் தேவன் ஆரம்பிச்சது, அது என்னது சகசிரதீர்ஷா புருஷா அப்படின்னுட்டு புருஷசூத்தம், அந்த புருஷசூத்தம் சொல்லப்பட்டத அது பிரத்யபிக்கப்படுறது, ஞாபகப்படுத்துறது. அதனால அது திரண முடியுமா, அது திரண முடியுமா? அது அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு சொல்ற, நீ லிங்கம்னு சொன்ன அந்த சாமர்த்தியம் இருக்குது, ஒத்துக்கிறோம், நாங்களும் ஒத்துட்டு இருக்கோம், பின்னாடி இருக்கிறதுனா பிரபலம், பின்னாடி இருக்கிறதுனா துர்பலம் வாஸ்தவம். ஒன்னு பிரமாணம் ரெண்டா பார்த்த, மூண பாகத்தே ஒன்னு ரெண்டு பிரமாணம், நால பாகத்தே ஒன்னு ரெண்டு மூணு பிரமாணங்கள் பிரபலம், அஞ்சாவது பாகத்தை மீது நாலு பிரமாணம். இப்படி எல்லாம் மீமாம்சைகள் சொல்லிருக்கா, நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா ஒண்ணு பாத்துக்கோ, நீ எங்கன்னு சொன்ன இல்லையோ அது எங்க இருக்கு தெரியுமா, கடைசியில இருக்கு, பத்மகோச பிரதிகாரம் நடுவுலையோ கடைசியிலையோ இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி எத்தனை வாக்கியங்கள் இருக்கு, எத்தனை பிரம்மத்தேவருடைய பதங்களை சொல்லிருக்காங்க, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன். ஏன்னா நாராயணோட அந்த மாதிரி சொல்லிருக்கு, எல்லா பிரம்ம வித்தியர்களையும் இருக்கக்கூடிய முக்கியமான பதங்கள் அனுசந்தேகமான பதங்கள் அதை பராமரிசிக்கிறது அனுவாதம் பண்றது, அந்த மாதிரி நிறைய இருக்கே, அவைகள் எப்படி தள்ள முடியும், அப்படி தள்ளவே முடியாது. இதெல்லாம் முதல்ல இருக்கு, இதுக்கு பேர் உபக்கிரமம் என்றார் பூர்வமீமாம்சகர் சித்தாந்தம் என்றிருக்கார். உபக்கிரமம் ஒண்ணு இருக்கு, உபசம்ஹாரம் ஒண்ணு இருக்கு, ஆரம்பம் ஒண்ணு இருக்குது, முடிவு ஒண்ணு இருக்கு. ஆரம்பம் என்னவோ அதுக்கு அனுகுணமா தான் முடிவும் சேர்ந்து போகணும். ஏன்னா ஆரம்பத்தை அபேட்சிச்சு முடிவு இருக்கும், ஆரம்பத்தை அபேட்சிச்சுதான் முடிவு இருக்கும். இது புரிமையான இருக்கா உபக்கிரமாதிகரண நியாயம்னு பேரு, இது மூணாவது அத்தியாயத்துல மூணாம் பாகத்துல முதல் அதிகரணம் புரிமையில அவன் சொல்லிருக்காது, உபக்கிரமத்தை அனுசரிச்சுதான் உபசம்ஹாரம் பிரவர்த்திக்கும், உபசம்ஹாரத்தை அனுசரிச்சு உபக்கிரமம் பிரவர்த்திக்கவே பிரவர்த்திக்காது. இங்க உபக்கிரமம் ஸ்பஷ்டமா சொல்றது சர்வ வித்யாசேஷத்துவம் அப்படின்னுட்டு,
நாராயண வாக்கத்தை. நாராயண வாக்கத்தை சர்வ வித்தியாச எழுத்துமா சொல்றது. அதாவது அங்க எல்லா வித்தியைக்கும் நாராயணன்றவன் உபாசியன் அப்படின்னு சொல்றது. அதனால இவரு உபக்கிரமத்தில் அது இருந்துச்சு. நீ சொல்றது பொப்பகோச பிரதீகாசம்ன்றது பின்னாடி வருது, உபசம்ஹாரம் முடிவில். அதை சொல்லச்ச முன்னாடி இருக்கிறது தான் ஜெயிக்கும். உபக்கிரமத்துக்கும் உபசம்ஹாரத்துக்கும் விரோதம் உபக்கிரமத்தை வச்சுட்டு தான் நடத்தணும். ஏன்னா இதுக்கு பேரு அசஞ்சாத விரோதி அப்படின்றார். அசஞ்சாத விரோதி, சஞ்சாத விரோதி இல்லை. என்ன அர்த்தம்? ஒரு பிள்ளை பிறக்கிறது, ஒரு குழந்தை பிறக்கிறது, பிள்ளையோ பொண்ணோ ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறக்கச்ச அது என்ன பண்ணும்? தனிக்காட்டுதாச்சும் அந்த குழந்தை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும். ரெண்டாவது குழந்தை பிறக்கும், பிறகுச்ச முதல் குழந்தைய ரெண்டாவது குழந்தை விரோதியா பார்க்கும், ரெண்டாவது குழந்தைய முதல் குழந்தை விரோதியா பார்க்கும். ஏன்னா ரெண்டாவது குழந்தை என்ன நினைக்கும்? வரதெல்லாம் ஓடிச்சுருவா, பெருசு தனக்கு போட்டியா வந்துட்டு அப்படின்னு நினைப்பா. அதே முதல்ல பிறந்தது அது தனியா இருக்கிற பயந்தம் என்னைக்கும் அது குணமா போகும். அதுக்குதான் எல்லாமே கிடைக்கும். பார்த்து பார்த்து எல்லாரும் பண்ணுவோம். முதல் குழந்தை முதல் குழந்தை, ரெண்டாவது குழந்தை வந்த உடனே ரெண்டாவது குழந்தைக்கு செல்லம் கொடுக்க ஆரம்பிப்போம். பெரிய குழந்தை பாவம் இறச்சே போயிடும். ஆனால் இந்த முதல் குழந்தை இருக்குது பாருங்க, ரெண்டாவது குழந்தை பிறக்கிற பயந்தம் அசஞ்சாத விரோதி. அதுக்கு வேற யாருமே விரோதி கிடையாது, போட்டி கிடையாது. ரெண்டாவது குழந்தை பிறகுச்ச சஞ்சாத விரோதி. பிறகுச்சதே நமக்கு அக்கா இருக்காளே, நமக்கு அண்ணா இருக்காளே, அப்படிதான். அது என்ன பண்ணும்? என் சின்ன பொண்ணு குழந்தைய 3-4 வயசு பெரியோம், பெரியவோ எதை எடுத்துக்கிறாலும் அது இப்படி போடுவார். ஏன்னா பெரியவோ வந்து நல்லது எடுத்துட்டா நம்ம சின்ன சாதாரணம் தான் வரும்னு நினைச்சுட்டோம். நான் சொல்லிடுவேன் அதுக்கோசமே பெரிய கிட்ட, அவர் சண்டை போடுவா, உனக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்காத, உனக்கு பிடிக்காத எடுத்துன்றோம். உடனே அது என்ன நினைக்கும்? அக்கா அதை நல்லா எடுத்துட்டு வாங்கிட்டுறோம், அதை கொடுத்துட்டு உனக்கு பிடிச்சது எடுத்துன்றது. ஏன்னாக்கா இதான் அசஞ்சாதி விரோதின்றது. முதல்ல இருக்கிறது தான் என்னைக்கும் அசஞ்சாதி விரோதியா இருக்கும், அதனால அதான் பிரமாணம். ரெண்டாவது இருக்கிறதுன்றது பின்னாடி இதுதான். இதில் வேடிக்கை என்னென்ன? எல்லா லோகத்திலும் சகஜம் தானே, அக்கா தங்கையோ அண்ணா தங்கையோ சண்டை இருக்கும் சின்ன வயசுல, போட்டி எல்லாரும். ஆனால் ஒரு விவேகம் வந்துருச்சுன்னாக்கா எவ்வளோ கௌரவமாக நடந்துக்கிறா அக்கா அண்ணா தம்பிகள் அக்கா தம்பிகள்லாம். அப்படி சண்டை போடுற குழந்தைகள் இன்னைக்கு அந்யோன்யமாக இருக்கு. அக்கா அக்கான்னு ஆசையாக இருக்கும், அங்கே தங்கன்னு இது ஆசையாக இருக்கும். இதெல்லாம் சின்ன வயசுல ஒரு போட்டி, அவ்வளவுதான். அதனால உபக்கிரமம் உபசம்ஹாரம் அதை பார்த்தீங்கன்னாக்கா உபக்கிரமத்துக்கு தான் பிராபல்யம். இங்க உபக்கிரமத்துல வாக்கியம் இருக்கு, உபக்கிரமத்துல வாக்கியம் இருக்கு, உபசம்ஹாரத்துல லிங்கம் இருக்கு. உபக்கிரமத்தை அனுபவிதான் லிங்கம் போகணும். அதனால எங்களுக்கு தான் பிரமாணம். சோகம் எடுக்கிறா அத்தியந்த பலவந்தோபி, அத்தியந்த பலவந்தோபி சோகம் ஒன்று வரும் மனது பேர். அத்தியந்த பலவான்களா இருக்கிறவா கூட கீழே இருக்கிறவனால அடிபட்டு போயிடுவா. ஏன் அப்படின்னாக்கா இந்த கீழே இருக்கிறவாள் துர்பலமா இருக்கா பாருங்க, அவன் என்ன பண்ணுவானா நல்ல வசந்தவால போய் ஆசிரிச்சுவாளாம். ரெண்டு பலவான்கள் இருக்கா, ஒரு 4 துர்பலமா இருப்பா. அவன் என்ன பண்ணுவானாக்கா ஒரு பலவான எதிர்க்க முடியாது, இன்னொரு பலவான் ஆசிரிச்சுடான்னு சொல்லுங்க. இந்த பலவான் அந்த அந்த பலவான்ட்ட விரோதிக்க மாட்டான், அதனால இவளை ஒட்டு போடுவானான். இந்த சோகம் ஒன்னும் சொல்லுவாது மக நீச்சாசையோ நகர்த்தவியா கர்த்தவியா மகதாசிரியா. நீச்சமான ஆசிரியம் யாருக்கும் கூடாது, நீச்சமான ஆசிரியத்தை யாரும் பண்ணக்கூடாது. கீழான வாழ போய் ஆசிரியக்கூடாது,
நம்மளை காட்டும் துர்பலமானவர்களுக்கு போய் ஆசிரியன உனக்கு என்ன உபயோகம்? ஆனால் கர்த்தவியோ மகதாஸ்திரியா மகான்கிட்ட ஆசிரியிருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த பாம்பு கருடன், கருடனுக்கும் பாம்புக்கும் ஆகாதுதான். கருடன் என்ன பண்ணுமா, பாம்புக்கு தின்னு போய் சாப்பிடும், அப்படி இருக்காது. கருடனுக்கு சேஷாசனம்னே பேர், பாம்ப சாப்பிடுற, அதனால கருடன் வந்து பேரு. ஆனா அதை பாருங்க, ஒரு சுவாரஸ்யம், சிவனுடைய கழுத்துல போய் பாம்பு இருந்தது. அந்த பாம்பு கேட்டுதான் பப்ரச்ச கருடம் சுகம், பப்ரச்ச கருடம் சுகம். கருடனை பார்த்து கருடா சலிக்குமா அப்படின்னு கேட்டுதான். உடனே அது சொல்லிட்டு, நீ இருக்கிற இடத்த வச்சுதான் கேட்கற, எல்லாம் கொஞ்சம் பலத்தோடு கூட வாட இருந்துட்டேன்னாக்கா அப்படிதான் நீ என்ன கேட்ப, தனியா வந்து பாரு உனக்கு தெரியும் கதி அப்படின்ட்டான். ஏன் அது மாதிரி இது வாக்கியம்ன்றது மூணாவது பிரபலம் பிரமாணம், லிங்கம்ன்றது ரெண்டாவது பிரமாணம், ரெண்டாவது தான் பிரபலம், மூணாவது துர்பலம் தான். ஆனால் உபக்கிரம இருக்கு பாருங்க, அது முதல்ல இருக்கு, அதை வாக்கியம் ஆசிரியம். லிங்கம்ன்றதோ பின்னாடி இருக்கு, உபசம்மானத்தை ஆசிரியம். அதனால என்ன இருக்குன்னு வாக்கியம் பிரபலமாக இருக்கு. இது எத்தனை தான் அவன் சொல்றா பாருங்க, போயசமத்து வலியஸ்தம், அதை வச்சு ஒன்று சொன்னார். வாக்கியங்கள்லாம் நிறைய இருக்கு, லிங்கங்கள்லாம் கூட எங்க எங்க சித்தாந்தங்கள் இங்க இருக்கே, அதை ஒண்ணு சொன்ன. வாக்கியங்கள் நிறைய இருக்கு, அதை ஒண்ணு சொன்ன. மூணாவது என்ன சொன்னாக்கா, உபக்கிரமா உபசம் மாறும், முன்னாடி இருக்கு அது. உபக்கிரம்ங்கிறது முன்னாடி இருக்குது, உபசம் மாறோன்றது பின்னாடி இருக்கு, லிங்கம்ங்கிறது பின்னாடி, உபக்கிரம்ங்கிறது முன்னாடி. அதுகளுக்குள்ள விரோதம் வச்சு உபக்கிரமம் தானே ஜெயிக்கும். அதனால வாக்கியம் தான் இங்க பிரபலம், லிங்கமானது துர்பலமா போயிடுறது. இன்னொன்னு ஒண்ணு சொல்ற, சரி உன் லிங்கத்தையும் ஒத்துக்கிறேன், உன் பிரகரணத்தையும் ஒத்துக்கிறேன். இதுல ஒரு சுவாரஸ்யம் பாரு, நீ சொன்ன பிரகரணம் இல்லைன்னு சொன்னா, நகர வித்தியாசேடத்தும் நாராயணமாக இல்லைன்னு சொல்லல, நான் என்ன சொன்ன சர்வ வித்தியாசேடத்தும் சொல்லிட்டு இருக்க, அதுல நகர வித்தியா இறங்கி போயிடுறே. நான் நகர வித்தியைக்கு நாராயணன் உபாசியன் இல்லை அப்படின்னு சொன்னாதான் நீ சண்டைக்கு வரணும். நகர வித்தியைக்கு நாராயணன் உபாசியம் தான் நாங்க சொல்றோம், சர்வ வித்தியா உபாசியம் இல்லைன்னு சொல்லட்டுமே. எல்லா வித்தியைக்கும் நாராயணன் உபாசியன், பகவானே உபாசியன், அவன் சிவன் நாராயணனே. அதை தகர வித்தியை அணுகி போயிடுறது, அது லிங்கமா இருந்தா என்ன பிரகரணமா இருந்தா என்ன, எதுவா இருந்தாலும் இந்த இடத்துல நாராயணனே உபாசியன். அதுல எப்படி மீதி வித்தியைகளுக்கெல்லாம் பெருமாள் உபாசியனா இருக்காரோ அந்த மாதிரி தகர வித்தியைக்கும் உபாசியன் எதுன்னு போட்டுமே, நாங்க அதை ஒத்துக்கணுமே. நீ சொன்ன விஷயத்துல ஒண்ணுதான் சொல்றோம் தப்பு, நகர வித்தியைக்கு மட்டும்தான் உபாசியம் சொல்லாத, நகர வித்தியைக்கும் உபாசியம் உண்டு நாராயணன், எல்லா வித்தியைக்கும் உபாசியனவன். அப்படிதான் நாங்க என் பெருமான சொல்றோம். நான் தகர வித்தியைக்கு ஒண்டி உபாசியம் சொன்னாக்கா அது தப்புன்றோம். அதே மாதிரி நகர வித்தியைக்கு உபாசனே கிடையாது அப்படின்னு நாங்க சொன்னோம்னாக்கா நீ எங்க தப்பு சொல்லு, நான் இப்படியும் சொல்லல, நீ அப்படியும் சொல்லல, நீயும் மாத்தி சொல்லிட்ட, நகரத்தை கொண்டுதான் உபாசியம் சொன்னேன், அதை கண்டனம் பண்ணிட்டேன். அத மாதிரி இன்னொன்னு என்ன சொன்ன, வந்து நாங்க என்ன சொல்றோம், நகர வித்தியைக்கு உபாசியம் இல்லைன்னு நாங்க சொல்லல, அனைத்து வித்தியைக்குமே எந்தமான உபாசியம் சொல்றோம். இந்த யுக்தியை பாருங்க, எத்தனை யுக்தி அதிகம் கொண்டு வர, லிங்கங்களும் அதிகம், வாக்கியங்களும் அதிகம், உபக்கிரமும் புசம் மாறும். அந்த மாதிரி பிரகரணத்தை கூட நாங்கள் ஒத்துட்டிருக்கோம். அந்த பிரகரணம் நகர வித்தியைக்கும் உண்டு, மீதி எல்லா வித்தியைகளுக்கும் உண்டு, அந்த அர்த்தத்தில் சொல்லிடுப்போம். அது மட்டும் இல்ல, இதான் கடைசி பிரயோகம், அற்புதமான யுக்தி. என்ன யுக்தி அப்படின்னா, நீ புருஷ சூத்திரத்தை எடுத்துக்கோ, புருஷ சூத்திரம் என்ன சொல்லிட்டு சகஸ்ரதீர் சகஸ்ராட்சபாத் அப்படின்னு ஆரம்பிச்சு புருஷன் புருஷன்
அவனுக்கு 1000 தலை இருக்கு, 1000 கால் இருக்கு, 1000 கை இருக்கு. முக்கு ரிஷிக்கு சதசனம் என்றது. என்ன அநியாயமா இருக்கு, புருஷோத்தமே அபத்தமா இருக்குதே அப்படின்ட்டு பிரயாசம் பண்ற. சகசதீரா புஷா 1000 தலை ஒத்தனுக்கு இருக்குன்னாக்கா அது எப்படி 1000 கண்ணு இருக்கும், 2000 கண்ணு தானே இருக்கணும். ஒத்தருக்கு ஒரு தலை இருந்தா ரெண்டு கண்ணு இருக்கும் இல்லையோ, அதுல 1000 தலைன்னா 2000 கண்ணு இருக்கணுமே. அந்த மாதிரி சகசுர பாதின் எப்படி சொல்லிட்டு 1000 தலைன்னாக்கா 2000 கால் இருக்கணுமே, அது எப்படி அது. இதுவே பொழுதுத்தின அபத்தமா இருந்தா பரிகாசம் பண்ணுவார். அப்படி இல்ல, அவரே பதில் சொல்லிட்டார். இதெல்லாம் உபலட்சணம். அவனுக்கு 1000 கை, 1000 காலு, 1000 கண்ணு, 1000 தலை, 1000 மூக்குண்ணா என்ன அர்த்தம், அசங்கியன்னு அர்த்தம். எல்லையற்ற திருக்கண்கள், எல்லையற்ற திருவடிகள், எல்லையற்ற திருக்கைகள், எல்லையற்ற திருமுகங்கள், அந்த மாதிரி சொல்லணும். அதுக்கோசரம் புருஷோத்தமன் பண்ணிட்டு இந்த மாதிரி 1000 சொல்றது. அதனால இது தோஷம் இல்லை அப்படின்னு சச்சாவும் குருஷிங்க. அந்த மாதிரி பாருங்க, இந்த இடத்துல சகசதீர்ஷாவுடா சகசராட்ச சகசர பாத்திரம் சொல்லி எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்லிட்டு போச்சு புருஷோத்தம். அததான் சகசதீர்ஷம், சீர்ஷனக தலைநம் 1000 தலை, அதையுடைய தேவன் விஸ்வாட்சம் விஸ்வ சம்பவம் எத்தனை எல்லாமே அங்கங்க வித்தியைகளை சொல்லப்பட்ட வார்த்தைகள் பதங்கள், அதை தான் இதை அனுசரிக்கிறது. இன்னொன்று புருஷோத்தம் ஒண்ணு, நாராயணவாதம் ஒண்ணு. புருஷோத்தம் என்ன சொல்றது, ஒரு பரமபுருஷனை பத்தி அழகா விளக்கி சொல்றது, ஒரு பரமபுருஷனை பத்தி அழகா விளக்கி சொல்றது. அதுல அந்த பரமபுருஷனுக்கு இருக்கக்கூடிய வைபவத்தை எல்லாம் சொல்லி பாதோஸ்ய விஸ்வபூதானி திருபாதஸ்யாமிரதம் திவீன்றது ஒரு பாதம் இந்த லீலாபூதி, மூணு பாதம் நிச்சயபூதி. அவ்வளவு விசாலமா இருக்கு. என்ன அர்த்தம், எம்பெருமானுடைய விபூதி அத்தனையும் அப்படின்னு சொல்றது. அது மட்டுமா, பெருமாள்கிட்ட சிருஷ்டி எல்லாம் சொல்றது. பெருமாள்கிட்டா சிருஷ்டியே எல்லாம் எம்பெருமானே சிருஷ்டி பண்றான் அப்படின்னா சொல்லிட்டு போறது. நாராயணவாதமும் அந்த மாதிரிதான் சொல்றது. காரணத்துக்கு சொல்றது, எம்பெருமானே பரன்றது, எம்பெருமானே எல்லா வித்தியும் இருக்கும் பாசியம் சொல்றது. அது மாதிரி கிறிஸ்து தேலட்சுமி பத்தியம் சொல்லி அந்த புருஷன் நாராயணன் சொல்லி கொடுத்தாங்க புருஷத்துல. இங்கேயோ அந்த புருஷன் சிவன் நாராயணன் இல்லையோ, சிவபதி, சிவபதி ஆறு நாராயணன் காமிச்சு கொடுக்கறது. ஆக என்னாச்சு, புருஷத்துவம் நாராயணன் வாக்கமோ ரெண்டும் பிரதிபிஞ்ஞாயம் ஒண்ணு கூட பிரதிபிக்க ஞாபகப்படுத்துறது. ரெண்டுமே தத்துவத்தை சொல்றது, ரெண்டுமே அனைத்து வித்தியைகளையும் பாக்கு. அதனால நீ வெறும் லிங்கம் லிங்கம் ஏன் பிரிச்சுட்டு இருக்க கூடாது. லிங்கம்ன்றது பிரமாணம் தான், எது எங்க பிரமாணமோ அது அங்க பிரமாணம். அதனால இங்க வாக்கியம்தான். இதுல வேடிக்கை தெரியுமா, சூத்திரக்காரர் லிங்க பூயஸ்துவா சொல்லிட்டார். லிங்கம்னாக்க இந்த இடத்துல அந்த சூத்திரக்காரர் அர்த்தம் சொல்லச்ச லிங்க தத்துவத்துக்கு லிங்க பிரமாணம் சொல்லல, அடையாளங்களை உடைய வாக்கிய பூயஸ்துவாத்துன்னு வியாக்கியானம். எம்பெருமான் சர்வவித்யோபாசியன் அப்படிங்கிற அடையாளங்களை உடைய வாக்கியங்களுடைய புயஸ்தம், புயஸ்தம் அதிகமா இருக்கணும், அதிகமான வாக்கியங்கள் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இந்த லிங்க புயஸ்தம் சொல்றது, இது வந்து வாக்கியங்கள் தான் அதிகமா இருக்கு. இப்படிலாம் சுத்தி சுத்தி பாருங்கோ, எப்படி பார்த்தாலும் எம்பெருமானே சர்வவித்யோபாசியன். வேற வித்யோபாசியம் மட்டும் அல்ல, வேற வித்தியை கொண்டு நாம உபாசியம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நாங்க இன்னும் கல்பிக்கல, பிரமாணம் அந்த சுருதி அவர்களாக சொல்லி கொடுத்துட்டு போறது, நாராயணன் மட்டுமே காட்சி கொடுக்கிறது.
எல்லா வித்தையும் சொல்றது. எல்லா வித்தையும் சொல்லத்த நகர வித்தையும் சேர்த்து சொல்றது. நகர வித்தையும் சேர்த்து சொல்லி அந்த நகர வித்தியோபாசியனும் நாராயணனே. நாலு வித்தையை சொன்னாலும் நானூறு வித்தையை சொன்ன மாதிரி, நானூறு வித்தையை சொன்ன மாதிரி, அந்த நானூறு வித்தையை சொல்லி திருச்சுக்கோங்கோ எல்லாமே நமக்கு குலம். அதனால எல்லா வித்தியைக்கும் உபாசியம் அப்படின்னு அர்த்தம் அது. ஆக இந்த இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிறார். இப்போ ஸ்லோகம் பார்க்கலாம். வாக்கைஹி சர்வார்த்ததாயாம் தஹர பஜனமபி அத்ர பகீரிசார்த்தஹ தல்லிங்கோபேத பாகோ நஜ பகுவிரளம் யோத்துமேகம் கதார்த்தம் நைகசியாஸ்யோபகுர்யாத் பிரகரணமலசம் கிஞ்ச சர்வோபஜீவியே தத்வே தாத்பரியமத்ர ஸ்புடமிதி விததா தத்பரித்யாக கிருத்திஹி. வாக்கியைஹி சர்வார்த்ததாயாம் வாக்கியைஹி நாராயண பரம் பிரம்ம தத்துவ நாராயண பர, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இந்த ரூபமான பல வாக்கியங்கள்னால பகுஜனம் வாக்கியின் பகுஜனம். அதனால அதனால சர்வார்த்ததாயாம் அனைத்து வித்தியைகளுக்கும் உபாசிய தேவதா அப்படின்னுட்டு நிர்தாரண அர்த்தம் பண்ணப்பட்டுருச்சு. அதை பண்ணிட்டு அதை உபபோதம் பண்ணிட்டோம். அப்படி பண்ண என்ன அர்த்தம்? அனைத்து வித்தியைகள்லையும் ஸ்ரீமன் நாராயணனே உபாசியன் அப்படின்னுட்டு நாராயணனுவாகம் நமக்கு உபதேசிக்கிறது அப்படின்னு நிர்ணயம் பண்ணியாச்சு. அந்த மாதிரி நிர்ணயம் பண்ணிட்டாக்கா அதோட பலிதம் என்ன தெரியுமா? அதோட பலிதம் நீ சொன்னையே பிரகரணத்தினால இது நிர்ணயமாகிறதுன்னு அதே சொல்றது. என்னது? நகர பஜனம் அப்படி நகரோபாசனம் கூட பஜனம்னா உபாசனம், நகர பஜனம் நகர உபாசனம் அது கூட பாகி, அதுவும் அத்திர பாகி பாகவத் நகர வித்தியைக்கும் பாகம் உண்டு. சர்வ வித்தியோபாசியம்ன்றது நகர வித்தியைக்கும் இது பாகம் உண்டு. லட்சம் பேர் வந்து சேவிக்கிறார் பெருமாள், பெருமாள் ஒரே மாதிரி பார்த்துட்டு இருக்க. நீங்க ஏதாவது ஒரு கோயில சொல்லுங்க பெருமாள் கடாட்சிக்கு நேரங்கோ எங்கேயோ மூஞ்சி திருப்பி பார்த்துட்டு இருக்கிறத எங்கேயாவது சொல்லுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது பெருமாள் எங்கேயோ திரும்பி பார்க்கிற மாதிரி இருந்தா ஏதாவது ஒரு பெருமாளை சொல்லுங்க. எங்கேயோ திரும்பி பார்த்துட்டு இருக்க நம்மளை பார்க்கறேன்னு எங்கேயாவது சொல்லுங்க. எங்கேயுமே கிடையாது. எந்த க்ஷேத்திரம் போனாலும் சரி பெருமாள் நேரம் பார்த்தோம்னா ரெண்டு பேர் உட்காந்துருக்க. பயணத்தில் கோலத்தில் மாத்திரம்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்க எல்லா திருக்கோலத்திலையும் பாருங்க, எந்த திருக்கோலத்தை பார்த்தாலும் சரி நின்றுக்கு தேவை உட்காந்துருச்சே பாருங்க. எல்லா கோயிலையும் நேரைய பார்த்துட்டு இருக்கிறவாள் என்ன அர்த்தம்? லட்சம் பேர் சேர்த்தாலும் சரி, லட்சம் பேர் சேர்த்தாலும் வந்து எல்லாரையும் பெருமாள் என்னைய கிராசிக்கிறார், பெருமாள் என்னைய கிராசிக்கிறார் அப்படின்னு தோணுது. இதுதான் நம்ம நேரம் நம்மளை பார்த்து நிற்கிற வந்து பெருமாள். அதுக்கு அர்த்தம் எல்லாரையும் கிராசிக்கிறார் பெருமாள். அதனாலதான் பெருமாள் வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கார். திருவஞானம் சேர்த்தார் பார்ஸ்வே பரத்ர பவதி எதிதத்திரி பிராயண தேவி மதனன் பரிவர்த்திதம் சார். பெருமாள் நம்ம நேரம் இருந்துகள் இருக்கார், நித்தியப்படி ஜீவன்கள்லாம் சேவிச்சுட்டு இருக்கா பாபிகள். பெருமாள் பார்த்தேன்னா போறோம், பெருமாளுடைய கடாட்சம் பட்டாலே போறோம். அவ உத்தீர்ணாலாம் எடுவான், மோஷம் கிடைச்சின காலத்து பெருமாளுக்கு கோபம், இவ்வளவு பாபத்தை பண்ணிட்டு என வந்து சேர்க்கிறியா அப்படின்னுட்டு பெருமாள் என்ன பண்ணேரா பிராட்டியத்திலும் பாக்குறேனா ஆசையா. பெரிய பிராட்டியார ஸ்ரீதேவி பிராட்டியார இப்படி திரும்பி பாக்குறாரு. பார்த்தோன்னா அவனுக்கு கோபம் இருக்கான். இங்க என்ன பாருவேன் அங்க பாரு,
நம்ம சேகரிக்கிறதா வந்திருக்காங்க. அங்கப்பா அப்படின்னுட்டு ஓங்கி ஒரு குத்து குத்துனாலாம் வலது கண்ணத்துல பெருமானுக்கு ரொம்ப கஷ்டம் வந்தது. ஆசாதியா பார்த்தனாக்க எனக்கு தந்தையா உடனே நீ இல்லாட்டா போடி அப்படின்னுட்டு இடது பக்கம் பூப்ராட்டியார் அவளை பார்த்து கோதாதேவி தானே பூப்ராட்டியோட அவதாரம் பார்த்து பூப்ராட்டியார் பார்த்து பார்க்கறான் பெருமாள் பார்க்கறேன். அவன் என்ன பண்ணா என்ன பாருங்க அவர் சொன்னது போறாத நான் சொல்லணுமா சரி அங்க பாரு அவரும் ஒரு குச்சி தாரம் அடைச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேர பார்த்தேன். நேர பார்த்த உடனே இவன் அத்தனை பேரும் உத்தீர்ணாலாயிட்டாலும் அதாவது ஜீவராசிகள் எல்லாம் ஜெயித்தாலும் உத்தீர்ணாலாயிட்டாலும் அந்த மாதிரி எம்பெருமானுடைய கடாட்சம். அதனாலதான் நேரம் பார்த்துட்டு இருக்கணும். இதான் பார்சே பரத்ர பவதி. நீ கணக்க இடது பக்கத்துல கணக்க பார்சே நீ கணக்க இல்லைன்னு வச்சுக்கோ அப்போ பிராயண தேவி வதனம் பரிவர்த்திதம் இடது பக்கமே திரும்பி பார்த்துட்டு இருக்கான். என்ன உன்னை பார்க்க வந்தேன் பெரிய பிராட்டி அவ சேர்த்து கல்வி விட்டு நீ நான் இந்த பக்கம் பார்க்கிறேன் போய் அவனை பார்க்க மாட்டேன் அப்படின்னே பார்த்துட்டு இருப்பேன். வதா பிராட்டி அப்படி தள்ளி விடவே நேர பார்க்கிற நேர பார்க்கிற அதனால ஜீவராசிகள்லாம் உச்சியர் நாளாயிட்டா. அதனால என்ன எடுத்தோம் அதே மாதிரி எல்லா வித்யா உபாசியன் அனைத்து வித்தியைகளுக்கும் நாராயணன் உபாசியன் சொன்னா நினைச்சுக்கோங்க. அப்ப அனைத்து பேருக்கும் நாராயணன் அனுபவிப்பானே. நகர வித்தியைக்கும் சொன்னாக்கா நீர் வித்தியெல்லாம் சுதிர தேவதைகளா அல்லது அவர்தான் பரதேவதைகளா அந்த மாதிரி சொல்லக்கூடாது. பெருமாளே பரதேவதை அவனே நம்மளை அனுபவிக்கிறான் அவனையும் நம்மளை அனுப்பிக்கிறான். அதனால இந்த மாதிரி சர்வவித்யோபாசன் பெருமான் அப்படின்னு சொன்னதுனாலேயே நகர வித்யோபாசனமும் ஆயிடுறான். திருப்பி நீ இருக்க அவங்க பரிசிரமப்பட்ட நாங்க நகர வித்யோபாசன் சொன்னவன் இல்ல என்னமா இல்ல பத்மபோத பிரதிகாசம் இருக்குதே அது வந்து அதனுடைய லிங்கம் நகரவித்தியனுடைய லிங்கம் காமிக்காது. அது ரெண்டாவது பிரமாணம் தானே. இது மூணாவது பிரமாணமாச்ச வாக்கியம். அது எப்படி நிற்கும் கேட்டானாக்கா அதுக்கு சொல்ற தன் லிங்கோ பேத்த பாக சார்த்தம் அப்படின்னா சொன்ன நகர வித்தியாசேதமா இருக்கு நீ சொன்ன அதுக்கு பத்மபோத பிரதிகாசம் வாக்கியத்தை காமிக்க அதுதான் லிங்கம் சாமர்த்தியம். அதுதான் மூணாவது பிரமாணத்தை அடிக்கிறதுன்னு சொன்னேன். அதையே அடிக்கணும்ன்ற என பல வாக்கியங்கள் எங்களுக்கு இருக்கு. அது நகர வித்தியையும் இந்த நாங்க சொல்ற இஷ்டினால சர்வ வித்தியைகளையும் அடங்கிடுறது. அதிலேயே நாராயண உபாசன் ஆகிடுறது. அதிலேயே நாராயண உபாசன் ஆகிடுச்சோம். அப்படி இருக்கச்ச தனியா இந்த வாக்கியத்தை இது நகர வித்தியைக்கு தான் நகர வித்தியைக்கு மட்டும்தான் ஏன் சொல்லணும்ன்ற நீ அதனால அதுவும் உன்னால சொல்ல முடியாது. அதனால தல்லிங்கோபேத பாக சார்த்த நகர வித்தியைக்கு இது சேஷம் அப்படின்னு ஒரு லிங்கம் சொன்ன அது கூட நாங்க சொன்ன இச்சையினால சார்த்தம் ஆயிடுச்சு. சர்வ வித்யோபாசித்தம் இருக்கே அதனால நகர வித்யோபாசித்தம் வந்துடுச்சு. தனியா இதுக்கோசம் நீ கற்பிக்க வேண்டாம். தனியா இதுக்கோசம் நீ கற்பிக்க வேண்டாம். அது மட்டும் இல்ல இது கதார்த்தம். கதார்த்தம் எல்லாம் அடிபட்டு போயிடும். ஒண்ணுதான் நீங்க சொல்ற லிங்கம். ஆனால் இங்க எத்தனை இருக்கு பகுபி யோத்துச்ச என்ன அளம் இது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு லிங்கம்ன்றது. பல வாக்கியங்கள் ஆச்சு. பல வாக்கியங்கள் ஒன்னா சேர்த்து ஒரு லிங்கம் எப்படி சமாளிக்க முடியும் எப்படி அதோட யுத்தம் பண்ண முடியும். ஒரே ஒரு அடையாளம் தான் நீ வா சாமர்த்தியம் தான் நீ சொல்ற. நாங்க என்ன சொல்ல தெரியுமோ பல வாக்கியங்கள் பல வாக்கியங்கள் ஒரு லிங்கத்தினால அடிக்க முடியுமா? பல வாக்கியங்கள் அடிக்கப்பட முடியாது. ஒரே ஒரு அடையாள சாமர்த்தியம் தான் நீ சொல்றது. நாங்களோ பல வாக்கியங்கள் சொல்றோம். இந்த பல வாக்கியங்கள் சொல்லச்ச பல வாக்கியங்கள் ஒரு லிங்கத்தை அடிச்சிடும்.
அதனால ஒரே ஒரு லிங்கத்தை நீ சொன்னேன்னா அது கதார்த்தம், அது போயிடும். ஒரு கதார்த்தம், அது கதார்த்தம், அது கதார்த்தம்னா அது அடிவிட்டு போயிடும், நிற்காது. பகுபிகி யோத்தஞ்ச ஞானம், பல வாக்கியங்களோட ஒரு லிங்கம் போட்டி போடுறதுக்கு நிற்க முடியாது. யோத்தம்ன போட்டி போடுறது, ஞானம் போராது, அரிசக்தியே போராது, சாமர்த்தியமே கிடையாது. லிங்கத்துக்கு சாமர்த்தியம் பேரு, அதுக்கு சாமர்த்தியம் கிடையாது. பல வாக்கியங்கள், வாக்கியன்றது துர்பலம் தான், ஆனால் பல வாக்கியங்கள் இருக்கிறதுனால அவைகளோட போட்டி போட முடியாது. இவைகளால போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்றது. நாளும் இன்னொன்னு, நீ பிரகரணம்னு சொன்ன, நீ பிரகரணம்னா என்ன அர்த்தம்? சுபாவதா அது துர்பலம், ஏன்னா வாக்கியம் மூணாவது, நாலாவது பிரகரணம், அது துர்பலம் சுபாவதா, அது துர்பலமா இருக்கு. நாங்க வாக்கியம் சொல்லணும் இல்லையோ, வாக்கியத்தினாலேயே நீ பிரகரணத்தினால சொல்லக்கூடிய விஷயம் வாக்கியத்தினாலே சித்திச்சு விடுதே. அப்ப பிரகரணம் அலசம் தானே, அலசம் என்ன அர்த்தம்? விளம்பரம் நடத்தும், தாமதமா வருது. நீ சொல்ற பிரகரணம் என்ன வருது? அலசம், அலசம், அலசம்னா சோம்பேறி நடத்தும், நிதானமா வருது. வாக்கியம் அதுக்குள்ளயும் பிரமாணம் ஆயிடும். ஆனா வாக்கியம் தான் பிரபலம், லிங்கமோ துர்பலம் தான். அதனால லிங்கம் பிரகரணம் அது துர்பலம். அந்த பிரகரணத்தினால சொல்றத வாக்கியத்தினாலே கிடைச்சிருமே அது. அலசம் பிரகரணம் ஏகசிய அசிய நோக்கப்படுகிறார். நீ என்ன சொன்ன? ஒரு லிங்கத்துக்கு வாக்கியம் துர்பலம், அந்த வாக்கியம் லிங்கத்தை வந்து உபயோகப்படுத்தும், லிங்கத்துக்கு பலப்படுத்தும் சொல்ல முடியாது. ஏன்னா அது அது வாக்கியத்தை கற்பிச்சுதான் லிங்கத்துக்கு உபகாரம் பண்ணணும், வாக்கியத்தை கற்பிச்சு லிங்கத்துக்கு உபகாரம் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே வாக்கியம் என்ன பண்ணும்? அது லிங்கத்தை கற்பிச்சு பிரமாணம் ஆகிடும். அதனால இந்த பிரகரணத்தை கொண்டு ஒரே ஒரு லிங்கத்துக்கு பிரகரணமானது உபகாரம் பண்றது அப்படின்னு நீ சொல்ல முடியாது. நான் உப்பு கூறியா, அதனால பண்ணவே முடியாது. எனக்கு துர்பலமா இருக்கு. பல பல வாக்கியங்கள், அந்த பல வாக்கியங்கள்ல நகர வித்தியாசேதத்தும் சித்திச்சு கொடுத்து, எப்படி அனைத்து வித்தியைகளுக்கும் பரமாத்மாவான சிவன் நாராயணன் உபாசியம் சொல்றமோ அந்த மாதிரி இந்த இதற்கு தகர வித்திய அதுக்கும் சிவன் நாராயணன் உபாசியம் சித்திச்சுட்டே. ஆனால் அது தனியா பிரகரணம் வந்து சொல்ல வேண்டாம், லிங்கத்துக்கும் உபகாரம் பண்ண வேண்டாம். நாங்க கணக்க நகர வித்தியாசேதம் இல்லைன்னு சொன்னதை நீ சண்டை போடணும், அதுவே இல்லையே. நகரத்தைக்கு ஒன்றும் நாங்கள் சொல்லணுமே, அதனால அந்த யுக்தியும் நிற்காது. ஏன்னா பல விரோதம் விருத்தமான பலவானான வித்திய யுக்திகள் அதெல்லாம் இருக்கு. அந்த பிரமாணங்கள்லாம் இருக்கிற சமயத்தில் லிங்கமோ பிரகரணமோ அதெல்லாம் நிற்க முடியாது. அது மட்டுமா கிஞ்ச மேலும் சர்வோபஜீவியம், சர்வோபஜீவியம் எல்லா பிரம்ம வித்தியைகளுக்கும் எல்லாருக்குமே. இது வந்து சகஸ்ரீர் சந்தேகம் இருக்கு, அது புனதூத்தத்தை சொல்றது. அதனால புனதூத்த புனதூத்தத்தில் சொல்லப்பட்டதுதான் வேதேழு பௌருஷம் சூத்தம். புனதூத்தம் தான் முக்கியமானது. அந்த புனதூத்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் நாராயணவாதம் சொல்லப்படுறது. அதனால இரண்டும் வசதியானது. உகந்த பிரமாணம், உகந்த பிரமாணம்ன்றது சர்வத்திய உபாசத்தை தான் சித்திக்கிறது. அது சித்திக்கச்ச அதுக்கு விரோதமாக கேவலம் நகரத்திய உபாசத்தை உண்டி நகரத்திய உபாசத்திற்கே அதுக்கு மட்டும்தான் சொல்லக்கூடாது. அதனால இந்த புரதூத்தம் என்ன பண்றதுன்னாக்கா புரதூத்தினுடைய பிரச்சனை இந்த நாராயண வாக்கத்துக்கு இருக்கு. அதனால சர்வோபஜீவிய தத்துவே தாத்பரியம், அதுதான் தாத்பரியம் இருக்கு. எங்கெங்க முன்னாடி சொல்லப்பட்ட சர்வ வித்யா படிதமான அக்ஷரம்
சிவன், இந்த தகரம், ஜோதி, இந்த மாதிரி எல்லாம் இதையெல்லாம் அனைத்து வாக்கியங்களாலையும் புடமா இருக்கிறது. தாத்பரியம் அனைத்து தத்துவங்களையும் சொல்லக்கூடிய நாராயண வாக்கம். அந்த நாராயண வாக்கமானது சர்வத்யோபாசத்துல தான் சொல்ற வாக்கியங்கள் அதிகம். அதனால நீங்க வந்து அனைத்து வித்தியைகளுக்கும் உபாசனா இருக்கிறதுன்றத தியாகம் பண்ண முடியாது. தற்பரித்தியாக கிருப்தி அவன் சர்வத்யோபாசியம் நாராயணன் அப்படின்றத போய் தள்ளவே முடியாதுங்க. அதாவது அதை ஒட்டவும் முடியாது. அதை அவசியம் ஏற்றுண்டுதான் ஆகணும். அதுவும் பிரமாணம், இதுவும் பிரமாணம், எல்லாமே பிரமாணம், எல்லாமே பிரமாணமா இருக்கிறதுனால அதை சர்வாத்மா ஒத்துக்கணும். ஆகவே விடக்கூடாது. பரித்தியாக கிருப்தி, அந்த பரித்தியாகம் சர்வவித்யோபாசியத்துக்கு தள்ளிட்டு வேற வித்யோபாசியத்தை உண்டிதான் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. இப்ப இந்த ஸ்லோகத்துல எத்தனை பிரமாணங்கள் பாருங்க. முதல்ல பல வாக்கியங்கள், பல வாக்கியங்கள் ஒரு லிங்கத்தை தள்ளிடும். பிரகடனத்துல சொன்னதை கூட பல வாக்கியங்கள்னால பிரகடன விஷயமும் சித்திச்சுடுத்தோ, அதனால பிரகடனமும் உபயோகப்படாது. உபகிரம உபசம்ஹாரம் ஒண்ணு இருக்கு, முன்னாடி சொல்லப்படுறது பின்னாடி சொல்லப்படுறது, அதுவும் இங்க இருக்கு. உபகிரமத்துல அனைத்து வித்யா சர்வ வித்யாபாசியம் இருக்கு. எப்படி அனைத்து பிராணங்களும் இந்த சர்வத்யோபாசித்வம் அப்படிங்கிறதுக்கே இதுவா இருக்கு, பிரபலமா இருக்கு. நீ சொல்றதோ ரெண்டு பிரமாணம், ஒன்னு பிரகடனம், இன்னொன்னு லிங்கம். இந்த ரெண்டுமே அடிபட்டு போயிடும். அப்படி அடிபட்டு போயிடுச்சுனாக்க அதை போய் எதுக்கட்டினோம்? சர்வத்யோபாசித்வம் சொல்லு. சிவன் நாராயணனே பகவான், அவனே பிரதேவத்தை, அவனே சர்வத்யோபாசனா இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அழகா போயிட்டே எல்லா உலகத்தும் சொல்றது. அதனால ஸ்லோகம் வரும் தத்துவசார கஸ்தம் தத்துவவிதம் அப்படின்னு யாரு நீ அனுபவத்தை கேட்கிறான். தத்துவவித்து கிம் தருகி கிம் தருகி தத்துவம் பரம் அப்படின்னா எது பரதத்துவம் விஷ்ணு அதப்படி விஷ்ணுதான் அப்படின்னு பதில் சொன்னான். தத்வேதம் பர தைத்திரீகமுக த்ரயந்த சந்தர்சனாத் தத்வேதம் பர தத்துவத்தை சொல்றதுக்கோசரமே வந்த தைத்திரிய குணத்துல நாராயண வாக்கம் புருஷசூக்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரே மகோபனிஷத் நாராயண உபனிஷத் எல்லாம் சொல்றது. நாராயணா பிரம்மா ஜாயத்தே, நாராயணா திருத்ரோ ஜாயத்தே, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் அது அத்தனையும் சொல்லிருக்கு. அப்படி சொல்றக்கவே அப்படியே ஏற்றும் போதுதான் சரி. ஆகவே தத்துவே தாத்யம் அத்த புடமிதி விததா தத்தரித்தியாகு விததா, அது விததம்னாக்க இது பொய்யது, இச்சினத்து இல்லை, விபணம். அது அதை விடுறதுன்றது விபணம், விடவே கூடாது அப்படின்னுட்டு இந்த இந்த இதனால சொல்றேன். தத்துவசாரத்துல அவ்வளவு அழகா சொல்லியிருக்க, இந்த தேசிய நியாயத்தாங்கத்தெல்லாம் விவாதிச்சிருக்க. ஆகவே இந்த ஸ்லோகத்தினால இன்னும் எத்தனை பிரமாணங்கள் சிவன் நாராயணனை சர்வ வித்யோபாசியம் அப்படின்னு நிரூபிக்கிறது அதை சாய்க்கிறேன். பாருங்க வாழ்க்கையை சர்வார்த்ததாய தகர பஜனமபி அத்திர பாகீதி சார்த்த தல்லிங்கோ பேத பாகோ நஜ பகுவிரலம் யோத்வமேகம் கதார்த்தம் நைகஸ்யாஸ்யோபகுர்யா பிரகரண மனசம் கிஞ்ச சர்வோபஜீவியே தத்வே தாத்பர்யமத்ர உடமிதி விததா தத்பரித்யாக கிருத்தி கவிதார்த்திகன்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய.
வேதாந்த குரவே நமஹா.